சிம்பு மற்றும் நயன்தாரா ரெண்டு பேரும் கடந்த 2006 ஆண்டு வெளியான வல்லவன் படத்தில் நடிக்கும்போது காதலிச்சுட்டு இருந்தாங்க. திரையுலகமே பேசும்படி நெருக்கமாக வளர்ந்த இவங்களோட காதல் ஒரு கருத்து வேறுபாடு முற்றி ரெண்டு பேரும் பிரியிற நிலை உருவாயிருச்சு. காதலர்களாக இருந்து பிரிஞ்சிட்டாலும் ரெண்டு பேருக்கும் இடையில் இப்போ வரைக்கும் நல்ல நட்பு இருக்குது. இதன் காரணமாக தான் சுமார் 10 ஆண்டுகள் கழித்து இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கிய இது நம்ம ஆளு படத்தில் சிம்பு கூட இணைஞ்சு நடித்தாங்க நயன்தாரா. இந்த நிலையில் மீண்டும் பிரபல தேசிய விருது இயக்குனர் இயக்கத்தில் உருவாக இருக்க படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா இணைந்து நடிக்க இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கற்றது தமிழ், தங்க மீன்கள் உட்பட ஒரு சில படங்களை இயக்கி தேசிய விருது பெற்ற இயக்குனர் ராம் இயக்கத்தில் உருவாகிற அடுத்த படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிக்க இருப்பதாகவும் அவருக்கு ஜோடியாக நடிக்க நயன்தாரா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னும் சொல்லப்படுது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வரைக்கும் வெளியாகாத நிலையில் 3வது முறையாக சிம்பு நயன்தாரா ஜோடி இணைவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எகிரி இருக்கு. பழைய காதலனுடன் நயன் ஜோடி போடுறத தற்போதைய காதலரான விக்னேஷ் சிவன் ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சிம்புவின் ஈஸ்வரன் படம் விஜயுடைய மாஸ்டர் படத்தோட பொங்கலுக்கு மோத இருக்கு. இது குறித்த அறிவிப்பை சிலம்பரசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. கடந்த ஆண்டு வெளியான வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்துக்கு அப்புறம் சிம்பு நடித்து முடிச்சிருக்க படம் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கியிருக்க இந்த படத்தில் சிம்பு 101 கிலோவாக இருந்த தனது உடல் எடையை 71 கிலோவாக குறைச்சிருக்காரு. சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடைபெற்று வந்த இந்த படத்துடைய படப்பிடிப்பு, பாடல்கள், டப்பிங் அப்படின்னு எல்லா பணிகளும் நிறைவடைந்ததையொட்டி அந்த படத்தில் பணியாற்றிய 400 பேருக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை பரிசாக கொடுத்தாரு சிம்பு. இந்த நிலையில் பொங்கலுக்கு வெளியாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரன் படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக பொங்கலுக்கு வருகிற ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும்னு சிம்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே மாஸ்டர் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 13ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதனால் விஜயுடைய மாஸ்டர் படத்து கூட சிலம்பரசனுடைய ஈஸ்வரன் நேரடியாக மோத இருக்குது.